அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம் எஸ் உஷா நந்தினி சுதா ஃபிசிஷியன் லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் ஷாய்பாபா காலனி கோயம்புத்தூர் பெண்கள் சார்ந்த பிரச்சனைகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வரோம் அந்த வகையில் இனியவை என்றில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியதும் ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச டாபிக் தான் பிடிச்ச டாபிக்னு காட்டிலும் ஏன் எனக்கு இது நடக்குதுன்னு எனக்கு தெரியவே இல்லைங்கிறது தான் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஃபுட் கிரேவிங்ஸ் கிரேவிங்ங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே மாதிரி இருக்குமானா இல்லை ஆண்களுக்கு ரொம்ப ஸ்பைஸியாக காரமாக பிடிக்கும் பெண்களுக்கு ரொம்ப ஃபேட்டியோ ஆயிலியா இனிப்பு சுவை உடையது தான் பிடிக்கும் இதுதான் வந்து ரெண்டு பேத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் ஸோ இந்த கிரேவிங் வந்து எதனாலெல்லாம் உருவாகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கிரேவிங்கை உருவாக்கக்கூடிய சென்சேஷன்ஸ் என்னன்னா ஒன்று வந்து ஸ்மெல் நம்ம வந்து ஸ்மெல் பண்ண உடனே அந்த ஃபுட்டோட ஞாபகம் நமக்கு வந்துடும் அது அடுத்து பார்த்தோன்னா அதை பார்க்கும் பொழுது ஆன் சீயிங் இட் செல்ஃப் நமக்கு அதை சாப்பிடணும்னு தோன்றுறது அடுத்து பார்த்தோன்னா அந்த உணவுடைய என்விரான்மெண்ட்டு நமக்கு அதை நினச்ச உடனே சொன்ன உடனே அதை எனக்கு சாப்பிடணும்னு தோன்றுறது ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய உணவை வந்து அதை தேட வைக்கக்கூடிய தன்மைக்கு பேர் கிரேவிங்னு சொல்கிறோம் இதை வந்து மூளையில் இருக்கக்கூடிய நிறைய சென்டர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுது ஒன்று அந்த சாப்பாட்டை நினச்ச உடனே அதை எங்கே சாப்பிட்டோம் அந்த ஸ்மெல்லு நமக்கு கிடைச்ச உடனே அதை நம்ம எங்கே சாப்பிட்டோம் நமக்கு நினைவுக்கு கொண்டு வருது இல்லையா இதுக்கு வந்து மெமரி சென்டர் காரணமாக இருக்குது அடுத்து அதை நமக்கு சாப்பிட்ணுங்கிற ஆசையை தூண்டுறது அதை நினச்ச உடனே அதை எனக்கு சாப்பிட்டே ஆகணுங்கிற எண்ணத்தை தூண்டக்கூடிய விஷயம் வந்து ப்ளெஷர் சென்டர் அது எனக்கு வேணும் ஆசை அப்படிங்கிறத தூண்டக்கூடிய விஷயம் அடுத்து பசி அதை நினைச்ச உடனே தான் சாப்பிட்டு வந்திருப்போம் ஆனால் ஐஸ்கிரீம்னு சொன்னோடனே அது நமக்கு சாப்பிட்ணுன்னு தோணுது இல்லையா ஸோ உடனே பசியோட சென்டரும் சேர்ந்து ஆக்டிவேட் ஆகுது அதனால மூளையில் இருக்கக்கூடிய சென்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு திருடர்கள் மாதிரி ஒன்னோட ஒன்று கை கோத்துட்டு நமக்கு வேலை பார்க்குது ஸோ நம்மளுடைய மெமரி சென்டர் நம்மளுடைய பிளெஷர் சென்டர் நம்மளுடைய அப்பிடைட் சென்டர் எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு சாப்பிட்டாகணும் சாப்பிட்டாகணும்னு தோண வைக்குது ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த கிரேவிங்கை உருவாக்கக்கூடிய விஷயம் வந்து மூளையிலேருந்து வரக்கூடிய தூண்டுதல்கள் தான் இதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் கிரேவிங்கில் ரெண்டு வகையான கிரேவிங் இருக்குது ஒன்று வந்து செலக்டிவ் கிரேவிங் இன்னொன்று வந்து நான் செலக்டிவ் கிரேவிங் கிரேவிங்கிறது ஆசை ஸோ செலக்டிவ் கிரேவிங்னா என்னென்னா ஒரு பர்டிகுலர் உணவு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான்வெஜ்னால் பிரியாணினால் எனக்கு அப்படி பிடிக்குங்க அதே மாதிரி சாக்லேட்ஸ் என்னால் சாப்பிட முடியாது டெய்லி கம்பல்சரி ஒரே ஒரு பார் சாக்லேட் அது நான் சாப்பிட்டே ஆகணும் ஐஸ்கிரீம் பார்த்தன்னா ஒரு ஐஸ்கிரீமோட நான் நிறுத்த மாட்டேன் ரெண்டு மூணு ஐஸ்கிரீம் நான் கண்டிப்பாக சாப்பிடுவேன் ஸ்வீட்ஸ் எனக்கு ரொம்ப கிரேவிங் எனக்கு எப்போ பார்த்தாலும் ஸ்வீட்ஸ் சாப்பிடணும்னு தோணிக்கிட்டே இருக்கு எண்ணெயில பொறிச்ச உணவுகள் அதிகமாக எனக்கு தேவைப்படுது இதை வந்து செலக்டிவ் கிரேவிங்னு சொல்லுவோம் ஸோ பர்டிகுலர் ஐட்டத்து மேலே ஆசை உருவாயிட்டே இருக்கிறது வந்து நான் ஒரு சில பேர் இருப்பாங்க சாப்பிட்டு ஒரு மணி நேரத்தில் மறுபடியும் எதாவது சாப்பிடுவாங்க இன்னொரு ஒரு மணி நேரத்தில் எதாவது சாப்பிட்டுட்டே இருப்பாங்க ஏதோ சாப்பிடணும் அவங்களுக்கு இதுதான் அதுதாங்கிறது கிடையாது ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க சோ இது இன்னொரு வகையான கிரேவிங் இந்த ரெண்டுக்கும் காரணங்கள் வேற செலக்டிவ் கிரேவிங்ன்னு பர்டிகுலர் உணவு மேலே மட்டும் ஆசை வரதுக்கான காரணம் ஹார்மோன் அந்த நான் செலக்டிவ் கிரீவிங் இருக்கு பார்த்தீங்களா அவங்களுக்கு அந்த உணவை பத்தி எதுவுமே இதுதான் வேணும்னு இல்லை ஆனால் ஏதோ ஒன்று பொழுந்தனைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோன்றதுக்கு பேரு அவங்களுக்கு காரணம் அது வந்து ஸ்ட்ரெஸ் சோ இந்த ரெண்டு பேர்த்தையும் நம்ம எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹார்மோன் காரணமாக வரக்கூடிய விஷயங்கள் சரி எங்கே எனக்கு அந்த பொருளை நினச்ச உடனே அதை பார்த்த உடனே அதை தொட்ட உடனே என்னால் முழு பேக்கெட் சிப்ஸும் சாப்பிடாமல் இருக்கவே முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறேன் உங்களுடைய உடல் மொழிகளை உங்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் உங்கள் ஆசையை தூண்டக்கூடிய அந்த நினைவு வந்து உங்கள் பிரெயின்லேருந்து வரக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் கமெண்ட் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் நம்மளுடைய வயர்லேருந்து சிறக்கக்கூடிய ரெண்டு ஹார்மோன் ஒன்று லெப்டின் இன்னொன்று வந்து கிரில்லின் இந்த ரெண்டு ஹார்மோனு தான் காரணம் இதில் கிரில்லின் அப்படிங்கிறது வந்து நம்ம பசியை தூண்டிக்கிட்டே இருக்கும் நல்லா பசிக்க வைக்கிறதுக்கான க ஹார்மோன் இன்னொன்று வந்து லெப்டின் போதும் எனக்கு சாப்பிட்டது போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செட்டைட்டியை வந்து உருவாக்கக்கூடிய ஹார்மோன் அப்போது அந்த செட்டைட்டியை உருவாக்குற ஹார்மோனுடைய அளவை அதிகப்படுத்தி பசியை உருவாக்கக்கூடிய ஹார்மோனை வந்து கம்மி பண்ணணும் இதுதான் நம்மளோட வேலை அது பண்ணினா தான் கிரேவிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னு நம்ம நம்மக்கிட்ட வரக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால ஓவர் வெயிட்னால ஒபீஸாக வராங்க ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் மெடிசன்ஸ் கொடுக்குறோம் வெயிட்டை குறைக்க முயற்சி பண்ணுறோம் ஹார்மோன் லெவலை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணுறோம் ஆனால் அவங்களுக்கு அந்த சாப்பிட்ற ஆசையை அடக்க முடியல டாக்டர் என்ன டாக்டர் என்ன மில்க் ப்ராடக்ட் சாப்பிட வேணான்னு சொல்கிறீங்களே எனக்கு மில்க் ப்ராடக்ட் தான் உயிர் அது இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பேஷன்ஸ் உண்டு ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன காரணமாக இருக்கும் ஏன் அவங்களுக்கு இப்படி தோணிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியை நம்ம இந்த பதினைந்து வருடமா நம்ம பிசிஓஇஸை ஹேண்டில் பண்ணி ஹேண்டில் பண்ணி ஏன் இவங்களுக்கு இப்படி தோணுது ஏன் பர்டிகுலர் ஐட்டத்தை மட்டும் இந்த பிசிஓஎஸ் பேஷண்ட் சாப்பிட்ணும் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க அப்படி பார்க்கும்பொழுதான் அந்த கிரேவிங்க்கான இம்பார்ட்டன்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த ஹார்மோனோடைய லெவலை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சு ஸோ அந்த ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ லெப்டன் சம்மந்தமாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன உணவுகளை அவங்கள சாப்பிட வைக்கலாம் நிறைய காய்கறிகள் சாப்பிட்லாம் நிறைய ஜூஸ் ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம் ஜூஸ்னால் பர்டிகுலராக ஆலிவரா ஜூஸ் சாப்பிட்லாம் ஆம்லா ஜூஸ் சாப்பிட்லாம் பட்டர்மில்க் சாப்பிட்லாம் சாப்பிடலாம் நிறைய சுண்டல் வகைகள் சாப்பிடலாம் ஸோ அந்த மாதிரி அந்த இடத்த விட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு இதை சாப்பிடணும்னு தோணுது அந்த இடத்துக்கு போனான்னா முதல்ல அந்த இடத்த போகிறதுக்கு அவாய்ட் பண்ணிடணும் ரெண்டாவது விஷயம் எனக்கு பசிக்குது எதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணுச்சுன்னா புரோட்டீன் சம்மந்தமான உணவுகள் அதிகமாக எடுத்துக்கோங்க ஜூஸஸ் நிறைய குடிச்சுக்கோங்க அது நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும் அடுத்த விஷயம் தூக்கம் தூக்கத்தை நீங்கள் கரெக்டாக மேனேஜ் பண்ணலைன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் நீங்கள் தூங்கலைன்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாயிட்டு பசிச்சுக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒன்று சாப்பிட்ணுன்னு தோணும் ஸோ நமக்கு சாப்பிட்றதுக்கு வந்து பசி மட்டுமே காரணம் கிடையாது நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ பகல் ஃபுல்லாக தூங்குறது நைட் ஃபுல்லாக விழிச்சிருக்கிறது இந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஐடி செக்டர்ஸில் இருக்கிறவங்களெல்லாம் பாருங்கள் நைட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ இதுக்கெல்லாம் காரணம் அந்த லெப்டின் க்ரில்லின் ஹார்மோன்ஸோடைய இம்பேலன்சஸ் தான் ஸோ இது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம ஒர்க் பண்ணும் நம்ம தூக்கத்தை எக்காரணத்தை கொண்டும் நம்ம மாற்றிக்க கூடாது ஸ்லீப் ஷெட்யூல் கரெக்டாக இருக்கணும் நம்ம என்விரான்மெண்ட்டாக ஒரு ஹெல்தி என்விரான்மெண்ட்டாக இருக்கணும் நம்ம அந்த கடைக்கு போகிறத அவாய்ட் பண்ணுறோன்னா நமக்கு சாப்பிட தோணாது இல்லை அந்த மைண்டை நீங்கள் மாற்ற பாருங்கள் அதே மாதிரி இந்த க்ரில்லன் லெப்டின் ஹார்மோன்ஸோடைய பேலன்ஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட ஆராய்ச்சியில் சித்தா மெடிசன்ஸில் கொடுத்து அவங்க ஹார்மோன்ஸையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம் இந்த மாதிரியெல்லாம் பண்ணும் பொழுது தான் ஃபுட் க்ரேவிங்ஸ் குறையும் பொழுது நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாகவும் மாறும் வெயிட்டையும் நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியும் இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்